இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியல்ல ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கையல் பாப்பாவோட முதல் பிறந்த நாளுக்கு. அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தனமன் மூர்த்தி செய்கிறதை பார்த்து தனமும் மூர்த்தியை போய் இவ்வளோ போய் தப்பாக நினச்சிட்டமே அப்படின்னு வந்து மீனா உருகிற காட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த காட்சிகள்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரப்போகிற காட்சின்னு வச்சுட்டா கூட மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்பொழுது அப்போ மீனாவோட ரூமை அவங்க கேட்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கதிர்முலை ரூமை கொடுக்குறேன்னு வந்த போதும் அதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு எங்கே ரூம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு கேள்வி ஐஸ்வர்யாவுக்கும் கண்ணனுக்கும் இடையில. சரி, ரூம் எங்கே வேணாலும் கொடுத்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும், அவங்க அம்மா தூங்கினதே இடத்துல கூட படுக்க வச்சாலும் கூட எப்படி ஐஸ்வர்யாவை முழு மனசாக அந்த குடும்பம் வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா கண்ணை இப்போ வந்து ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டாரு. டீ எடுத்து வரீங்களா அப்படின்னா மூணு பேர் டீ எடுத்து வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர் வேலைக்குலாம் எதுவும் போக போகிறதில்ல. ஐஸ்வர்யாவோட இட்லி கடையெல்லாம் அவ்வளோதான் மூடி வச்சாச்சு. திருப்பி இவங்க ரெண்டும் சேர்ந்து இவங்க கொடுக்குற காசை வச்சு தான் வேலைக்கு போக போகிறாங்க. ஆனால் இது திருப்பி திருப்பி யாராவது குத்தி காமிக்கிற மாதிரி பேசி ஐஸ்வர்யாவை காயப்படுத்துவாங்களா, அதனால வரப்போகிற சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருமா. இந்த பர்த்டே அப்போ எல்லாரும் வரும்போது அங்கே கண்ணனும் ஐஸ்வர்யாவும் ஒரே வீட்டில் இருக்கிறத பார்த்து வந்து கஸ்தூரி அத்தாச்சிலேருந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணி எப்படி ஒரே வீட்டில் நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு மல்லிலாம் வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் எப்படி இந்த கதை போது நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணன் ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே சேர்த்ததை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சீக்கிரமாகவே கதிர்முலையோட ப்ரெக்னன்சின்னு ஒரு கதை வந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும்